ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதில் நாம் ரெண்டு டேட் கொடுத்தோன்னா அதில் வீக்கெண்டு மற்றும் ஹாலிடேஸ் ரெண்டுத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ண முடியும். இந்த ஸ்டார்ட் டேட், எண்டு டேட் ரெண்டு டேட் வச்சுருக்கேன்னா கீழே லிஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நெட்ஒர்க் டேஸ் .intl. இதை டைப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டேட் கமா எண்டு டேட் கொடுத்துடணும், கமா வீக்கெண்ட் வந்து எந்த கிழமைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஹாலிடே லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிடணும், கமா அப்புறம் இந்த ஹாலிடே லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடித்தா இது நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் அந்த ரெண்டு டேட்டுக்குள்ளே என்னன்றதை கரெக்டாக சொல்லிடும். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் யுவர் ஃபீட்பேக் அபவுட் திஸ் வீடியோ இன் தி கமெண்ட் செக்ஷன் பிலோ. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.